ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி வந்து நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணுறது, எங்கேருந்து பிரிண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் எப்படி வந்து பிரிண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ, அவங்களுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா திவ்யா திவின்ற ஒரு பேர்லேருந்து எனக்கு வந்து கமெண்ட் வந்தது. இப்போ இந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சில டிசைன்ஸ் வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாணி ஒர்க்கு. ஸோ வந்து இந்த அளவுக்கு கர்வ் வரைய தெரியாதவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். A4 ஷீட்டில் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இன்னொரு டிசைன்ஸ் வந்து காமிச்சிட்டு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஒர்க் மாடல் மாதிரி. ஸோ ஸ்லீவ்க்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாணி ஒர்க்கு. இப்போ இந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஒர்க் மாடல் மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் வந்து கர்வ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெருசாக இருக்கும். இந்த டிசைனு சேம், இது ஒன்று தான். இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் வீடியோ வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனுக்கு எவ்வளோ வித்தியாசத்தோடு உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் லைன் எடுத்திருக்காங்க. அதே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பக்கத்தில் வந்து ஸ்லீப்பிங் லைன் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்படி இருக்கும்போது சின்னதாகவும், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் இப்படி தான் வரும். ஸோ இது வந்து இதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சில டிசைன்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்தால் அந்த டிசைன்ஸ் வந்து கரெக்டாக வந்து நீட்டாக நம்ம ஒர்க் பண்ணும்போது எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து டிசைன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அது வந்து பிரிண்ட் அவுட் பண்ண அவங்ககிட்ட சொல்லணும், எனக்கு இந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வாங்கிட்டேன். வாங்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஒர்க் பண்ணாலும் இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு லட்சணமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இருக்காது. அதனால் இது வந்து மறுபடியும் இது வந்து இந்த சைஸில் வந்து எடுக்க சொன்னேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லீப்பிங் லைன் வந்து எடுக்க சொன்னேன். அதனால் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதே டிசைன் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டிசைன் பாருங்கள், ட்ரேஸ் பண்ணிவிட்டு இது ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்லீவ் தகுந்த மாதிரி நான் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வரையலான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த என்னுடைய சேனலை வந்து செக் பண்ணிங்களேன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு அது எங்கேன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். நம்மளோட ஃபோனில் வந்து இந்த மாதிரி பிரிண்டர்ஸ்ன்னு ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்களேன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி பாருங்கள், இந்த டிசைன்ஸ் வந்து ஃபெதர் டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ பிரிண்ட் அவுட் பண்ணுற எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் வரும். ஸோ நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வரும்போது நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட ஸ்லீவ் தகுந்த மாதிரி நீங்கள் இந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். சில டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நமக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸ் நம்ம வந்து நம்மளோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரிண்ட் அவுட் பண்ணுற அந்த ஷாப்பில் போயிட்டு ஜெராக்ஸ் கடையில் வந்து கொடுத்து நம்ம வந்து இதை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எப்படி இந்த ஷேப் வந்து நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி ஏ4 ஷீட்டில் ஃபுல்லாக எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். ஸோ ரெண்டுத்துலேயும் எடுத்து பாருங்கள். ஒரு ரெண்டு மூணு டிசைன் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். ஸோ இது எடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாமா இல்லை இந்த மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இந்த டவுட் கேட்ட திவ்யா திவிகன்றவங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் வந்து நம்ம வந்து கடையில் போயிட்டு நம்ம சொன்னாங்களா அது கண்டிப்பாக அது பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி A4 ஷீட்டா இல்லை A4 ஷீட்லேயே பாதியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.